நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வயசானாலே உடலில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுண்டு. சுகர், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் வலியிலிருந்து இடுப்பு வலி முதற்கொண்டு வயசானாலே எல்லாருக்கும் இப்போது சகஜமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே எஸ்டெல்லான்ற ஒரு பெண்மணி ஒருத்தங்களுக்கு 91 வயசாகுது. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஏன்னா அப்போ தான் எஸ்டெல்லாவுடைய கணவர் மேனுவல் இறந்தும் போனார். 91 வயசு எஸ்டெல்லாவுக்கு அவங்களுடைய கணவர் இறந்த உடனே உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுது. அதனால் எஸ்டெல்லாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட்டும் செய்கிறாங்க. அங்கே டாக்டர்ஸ் ஒரு தடவை அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவங்களால அவங்க கண்ணையே நம்ப முடியலை. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்காங்க எஸ்டெல்லா. என்ன நடந்துச்சு அப்படின்னா, 91 வயசில் எஸ்டெல்லா 6 மாதமாக கர்ப்பமாக இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக காத்திருக்கு. இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரிஞ்ச உடனே உலக மக்கள் எல்லாருமே எஸ்டெல்லாவுடைய பக்கம் திரும்பினாங்க. எஸ்டெல்லாவுடைய பேர் எல்லா இடத்துலையுமே பரவுச்சு. இவங்க எப்படி 91 வயசில் 6 மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க, முழு வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போகச்சில்லி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் எஸ்டெல்லா. எஸ்டெல்லாவுடைய கணவர் பெயர் மேனுவல். எஸ்டெல்லாவுடைய கணவர் அப்பப்போ ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக நிறைய தடவை வெளியில் போயிட்டு வர்றது உண்டு. இந்த மாதிரி எஸ்டெல்லாவும் எஸ்டெல்லாவுடைய கணவர் மேனுவலும் அவங்களுடைய 90 வயசில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. எஸ்டெல்லாவுக்கு அப்போ 90 வயசு, 1 வயசு மட்டும்தான் மேனுவலுக்கு அதிகம். இப்போது இவங்களுக்கு ஒரு சோகமான சம்பவம் ஒன்று அவங்களுடைய கல்யாணம் ஆனதுலேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி என்ன சோகம் அப்படின்னா, குழந்தை இல்லாத தம்பதிகள் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா முழுக்க அவங்கள கிண்டல் பண்ணுவாங்களாம். 90 வயசான எஸ்டெல்லா தான் எப்படியாவது கர்ப்பமாகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தியும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அந்த கர்ப்பப்பை ரொம்பவே வீக்காக இருக்குது, நீங்கள் கர்ப்பம் அடையவே முடியாது, இனி கர்ப்பம்ன்றது உங்களோட வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லி அவங்கள அப்போவே சொல்லிட்டாங்க. அதிலிருந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து தான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. எஸ்டெல்லாவுக்கு 90 வயசாக இருக்கும்போது மேனுவல் திடீர்னு உடல்நலக் குறைவால் இறந்து போயிடுறாரு. தன் கணவர் இறந்த கொஞ்ச நாட்கள்லேயே எஸ்டெல்லாவுக்கு அவர் கணவர் போன அந்த துக்கமானது அவங்களுடைய உடம்பலையும் சில பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எஸ்டெல்லாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே செக் பண்ண டாக்டர்ஸ் ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்போது அவங்க ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சின்ன டியூமர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டியூமர் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, என் கணவரே போயிட்டாரு, இதெல்லாம் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்டெல்லா சாதாரணமாக இருந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க மறுபடியும் செக் பண்ணுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருந்துச்சு. ஏன்னா அந்த டியூமரானது கொஞ்சம் கொஞ்சமாக அசைவத்தை கொடுக்குது. அசைவு கொடுத்த அடுத்த நிமிஷமே அது ஒரு பிண்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. என்ன, இந்த 91 வயசில் இந்த பாட்டியோட உடம்பில் ஒரு சின்ன உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கா, இதை நம்பவே முடியலையேன்னு சொல்லி மறுபடியும் அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் அவங்க மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த டியூமர் அப்படின்றது அவங்க உடம்பில் இல்லை, அது ஒரு ஸ்டோன் பேபி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அந்த ஸ்டோன் பேபி இப்போ ஒரு 6 மாதமாக தான் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் மூலமா கண்டும் பிடிக்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையே கொஞ்சம் அதிர்ச்சி அடைய செஞ்சிடுச்சு. இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பத்துலேருந்து இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சோகத்தை தெரிவிக்கிறாங்க.
நாங்கள் கல்யாணம் ஆன புதுசுலேயே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம். எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் எங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இது டியூமர் கிடையாது, இது ஒரு ஸ்டோன் பேபி. இந்த ஸ்டோன் பேபி உங்களுடைய பயத்துக்குள்ள 60 வருஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது, இதனால தான் உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது இந்த செய்தியை கேட்ட அடுத்த நிமிஷமே எஸ்டெல்லாவுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே வருத்தம் அதிகமாகுது. ஏன்னா தன்னோட கணவர் தனக்கு ஒரு குழந்தை பிறக்காதான்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி எஸ்டெல்லா சொல்லி அழுகுறாங்க. இந்த ஸ்டோன் பேபியால் தான் எனக்கு குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிய வருது. ஒருவேளை இது நான் கல்யாணம் ஆன புதுசுலேயே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக இதை ஏதாவது ஒரு வழி பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நிச்சயமாக என் கணவருக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருப்பேன், ஆனால் இப்போது என்னால் முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய கணவர் போனதுக்கப்புறம் இந்த குழந்தை இருக்கிறது தெரிய வந்த அடுத்த நிமிஷமே டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, மேடம் இந்த ஸ்டோன் பேபி உங்கள் வயத்தில் 60 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு குழந்தை அப்படின்றது தாயுடைய கர்ப்பப்பையில் தான் இருக்கணும், அதுவும் நல்ல குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைய உயிர் வாழ வைப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தை வளர்ச்சி அடையலை அப்படின்னாலோ இல்லாட்டி அந்த குழந்தை வேறு ஏதாவது இடத்துல இருந்தாலோ அதை அபார்ட் தான் பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க அப்படின்றது கர்ப்பப்பையில் தான் இருக்கணும். ஒருவேளை குழந்தையானது ஃபெலோபியன் டியூப்பில் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த குழந்தையானது நல்லபடியாக வளர்ச்சி அடையாது. அப்படியே ஒருவேளை வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னாலும் அது தாயோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு நிறைய அபாஷன்களும் செய்யறதும் உண்டு. தாயோட உயிரை அப்படி காப்பாற்றுவாங்க. இப்போ நாங்கள் உங்ககிட்ட அதை தான் சொல்ல வரோம். இந்த ஸ்டோன் பேபி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயமும் கூட. இவ்வளவு நாள் நீங்கள் உயிரோட இருந்ததே பெரிய விஷயம். ஸோ இப்போ இது ஒரு 6 மாதமாக வளர்ச்சி அடைகிற கண்டிஷனில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக போக போக உங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும், அதனால் இதை இப்போவே எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே எஸ்டெல்லா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு எஸ்டெல்லா சொல்கிறாங்க, வேண்டாம் விட்டுருங்க, இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கான காரணத்தை டாக்டர்ஸ் கேட்குறாங்க. அப்போது எஸ்டெல்லா சொல்கிறாங்க, இது என்னோட கணவர் ஞாபகார்த்தமாக என் கூடவே இருக்கட்டும், என் கணவர் என் கூட உயிரோடு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு குழந்தை இல்லை, அட்லீஸ்ட் அவர் போனதுக்கப்புறம் அவரோட அந்த சின்ன உயிரணுவாவது உயிரோடு இருந்துட்டு போகட்டும், ஒருவேளை நான் இறந்து போனால் பரவாயில்லை, நானும் என் குழந்தையோட சேர்ந்து எங்கள் கணவரை பார்க்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு அழுகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வர்றதுண்டு. அதில் சில வித்தியாசமான கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னமும் உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எஸ்டெல்லா மாதிரியான நிறைய பேர் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 91 வயசில் எஸ்டெல்லா 6 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியலல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கூட உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். இதை பற்றின ஆர்டிக்கல்ஸ்க்கு நீங்கள் கூகுளில் எஸ்டெல்லா மெலண்டஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும், அவங்களுடைய உண்மை சம்பவம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.